இனி எக்ஸ்பிரஸ் 8-இல் விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஆந்திராவில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆலையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசாகப்பட்டினம் அருகே எல்ஜி பாலிமர் ஆலையிலிருந்து வெளியான விஷவாயு தாக்கி 12 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் மயங்கி விழுந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் ரசாயன ஆலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆலையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் விபத்துக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பினர். கேரளாவில் மூளைச்சாவு அடைந்த ஒருவரின் இதயம் காவல்துறையினரின் ஹெலிகாப்டர் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு பாதிக்கப்பட்டவருக்கு பொருத்தப்பட்டது. கேரளாவில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த 50 வயது பெண் ஒருவர் மூளைச்சாவு அடைந்தார். அவரது இதயத்தை கொச்சியில் உள்ள ஒருவருக்கு பொருத்த மருத்துவர்கள் முடிவெடுத்தனர். இதனையடுத்து மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவரது இதயம் விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து காவல்துறைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் கொச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பாதிக்கப்பட்டவருக்கு பொருத்தப்பட்டது. ஹெலிகாப்டருக்காக மாதம் 1.5 கோடி ரூபாய் வாடகை செலுத்தும் கேரள காவல்துறை இந்த சேவைக்காக எந்த கட்டணமும் பெறவில்லை. திருமழிசை தற்காலிக காய்கறி சந்தை நாளை முதல் செயல்பட உள்ளது. கொரோனா பரவலால் கடந்த 5ஆம் தேதி கோயம்பேடு காய்கறி சந்தை மூடப்பட்டது. 7ஆம் தேதி முதல் திருமழிசையில் தற்காலிக காய்கறி சந்தை செயல்படும் என அரசு அறிவித்திருந்தது. ஆனால் கடைகளை அமைக்கும் பணிகள் நிறைவடையாததால் அன்றைய தினம் மார்க்கெட் திறக்கப்படவில்லை. இதனால் சென்னையில் காய்கறி தட்டுப்பாடு ஏற்பட்டு விலையும் கணிசமாக உயர்ந்தது. இந்த சூழலில் நேற்றைய தினம் தற்காலிக காய்கறி சந்தையை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேரில் ஆய்வு செய்தனர். கட்டுமான பணிகள் நிறைவடைந்து விட்டதால் நாளை முதல் மார்க்கெட் செயல்படவிருக்கிறது. அத்துடன் இன்று மாலையே காய்கறி கொள்முதலும் தொடங்கிவிடும். தான் நலமுடன் இருப்பதாகவும் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவலில் உண்மை இல்லை எனவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமித்ஷா, தான் நலமுடன் இருப்பதாகவும் தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக சிலர் சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரப்பி வருவதாகவும் ஒரு சிலர் தனது இறப்பு நாள் குறித்து கேட்கும் நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். மேலும் நாடே கொரோனாவுக்கு எதிராக போராடி வரும் நிலையில் இதுபோன்ற வதந்திகளை தான் மதிப்பதில்லை என அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்சார சட்டத்திருத்த மசோதாவை கைவிடுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் மின்துறையில் தமிழக அரசு சுயாதீனமான செயல்பாடுகளுடன் இயங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கும் விதிகள் இதில் உள்ளதால் உற்பத்தி செய்த மின்சாரத்தை விநியோகிக்கும் உரிமையையும் தனியாரை பெற்றுவிடுவார்கள் என்பதால் அது மாநில பயன்பாடுகளுக்கும் பொதுநலனுக்கும் எதிரானது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய மசோதா மின் ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரத்தில் தலையிடுவது போல் உள்ளதாகவும் விவசாயிகள் இலவச மின்சாரத்தை பெற வேண்டும் என்பதே தமிழக அரசின் கொள்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலத்தில் இதுபோன்ற மசோதா நிறைவேற்றப்பட்டால் மாநில அரசின் பொருளாதாரம் மட்டுமின்றி பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா பரிசோதனைக்கு உதவும் 1 லட்சம் PCR கருவிகள் தென்கொரியாவிலிருந்து சென்னை வந்தடைந்தன. கொரோனா தொற்றை கண்டறிய PCR கருவிகள் மூலம் பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தற்போது 1,20,000 PCR கருவிகள் இருக்கும் நிலையில் தென்கொரியாவிலிருந்து மேலும் 1 லட்சம் PCR கருவிகள் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்நிலையில் 10 லட்சம் PCR கருவிகள் வெளிநாடுகளில் ஆர்டர் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த வாரத்தில் கருவிகள் கிடைக்கப்பெறும் எனவும் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை 2,19,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. கொரோனா ஊரடங்கால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பு குறித்து ஆராய முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் டாக்டர் ரங்கராஜன் தலைமையில் தமிழக அரசு சிறப்பு குழு அமைத்துள்ளது. 24 பேர் கொண்ட சிறப்பு குழுவில் முன்னாள் தலைமைச் செயலர் டாக்டர் என் நாராயணன், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் துரைசாமி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஊரடங்கால் சிறு குறு நிறுவனங்களின் பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள், சிறிய நிறுவனங்கள் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும், தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பு, வருவாய் இழப்பு மற்றும் GDP குறித்து ஆராயப்படும். மேலும் சிறிய தொழில் நிறுவனங்கள், தொழில் முனைவோருக்கு நிதி வழங்குவதற்கான கட்டமைப்புகள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆராய்ந்து 3 மாதத்தில் சிறப்பு குழு அறிக்கை அளிக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வலையில் சிக்கிய நாகப்பாம்பை மீட்ட சீர்காழி இளைஞர் அதே பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி அருகே ஆரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவர் தனது மளிகை கடையின் பின்புறத்தில் கட்டப்பட்டிருந்த வலையில் சிக்கிய 5 அடி நீள நாகப்பாம்பை எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களுமின்றி வில்லாக கைகளில் பிடித்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பாம்பு இவரது கையை கடித்தது. ஐயா,
பாம்பு கடித்த சில நிமிடங்களிலேயே விஷம் உடல் முழுவதும் பரவியதால் ராஜசேகர் மயங்கி கீழே விழுந்தார். இதைத் தொடர்ந்து சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை சிஏஏ போராட்டத்தில் பேசியது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் போராட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய சீமான் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கருத்து தெரிவித்தார். அப்போது கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் கணேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் கோவை குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் சீமான் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது அமைதியை சீர்குலைத்து இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் வகையில் பேசியதாகவும் அரசுக்கு எதிராக பேசியதாகவும் 124A மற்றும் 153A ஆகிய பிரிவுகளின் கீழ் குனியமுத்தூர் போலீசார் சீமான் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிங்கப்பூர் தேசிய பூங்காவில் தனிமனித இடைவெளியை கண்காணிக்க ரோபோ களமிறக்கப்பட்டிருக்கிறது. அதிநவீன கேமரா வசதிகளுடன் கூடிய இந்த ரோபோவை போஸ்டன் டைனமிக்ஸ் நிறுவனம் வடிவமைத்திருக்கிறது. விலங்கு போல் தோற்றம் கொண்ட இந்த ரோபோ சிங்கப்பூர் தேசிய பூங்காவில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தனி மனித இடைவெளி கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவில் 75வது வெற்றி தினத்தையொட்டி தலைநகர் மாஸ்கோவில் விமான சாகசங்கள் நடைபெற்றன. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் நாஜி படையை ரஷ்யா வென்றதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். கொரோனா பாதிப்பால் வெற்றி தினம் ஒத்திவைக்கப்படுவதாக அதிபர் புடின் கடந்த மாதம் அறிவித்தார். இதனிடையே 75வது ஆண்டு வெற்றி தினத்தையொட்டி மாஸ்கோவில் ராணுவ விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் வண்ணமயமான சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டன. Проходит колонна современных образцов.